Hello friends, in the video la nama visibility abdingira property patti paaka porom. Screen la paakkaradhu pona video la paatha adhe example page da. Idhula enakku oru ellaya display panna venaanu solla display none abdingira rule la use panna. Adhu display agala. Idha gavanichi paathinga abdinna indha code ella element e illa abdingira maadhiri browser page display pannudhu. எல்லைக்கான எந்த ஸ்பேஸையும் ப்ரௌசர் எடுத்துக்கல. சம்டைம்ஸ் நமக்கு அந்த எலமெண்ட்டுக்கான ஸ்பேஸ் அப்படியே இருக்கணும், ஆனால் கான்டென்ட்மெண்ட்டும் டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னு நினைப்போம். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நம்ம விசிபிலிட்டி ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம். விசிபிலிட்டி ப்ராப்பர்ட்டி பாக்ஸில் இருக்கிற கான்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதா வேணாமான்னு டிசைட் பண்ணும். டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி பாக்ஸையே வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணும். இந்த இடத்துல எனக்கு பாக்ஸ் இருக்கணும், ஆனால் கான்டென்ட் டிஸ்பிளே ஆகக்கூடாது அப்படிங்கிறதால விசிபிலிட்டி ப்ராப்பர்ட்டியை டைப் பண்ணி அதுக்கு ஹிட்டனுங்கிற வேல்யூவை கொடுக்குறேன். இப்போ ப்ரௌசரை செக் பண்ணினா கோர்ஸ் அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கான இடம் அப்படியே இருக்கு, ஆனால் கான்டென்ட் மட்டும் ஹிட்டனாக இருக்கு, விசிபிள் ஆகலை. இந்த ப்ராப்பர்ட்டிக்கான டிஃபால்ட் வேல்யூ விசிபிள், அதை கொடுத்தா எலமெண்ட் விசிபிளாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி ஒரு எலமெண்ட்டோட பாக்ஸ் எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்ணுது. விசிபிலிட்டி ப்ராப்பர்ட்டி அதில் இருக்கிற கான்டென்ட் விசிபிளாக இருக்கணுமா ஹிட்டனாக இருக்கணுமாங்கிறத டிசைட் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ஃபைல்ஸை நம்ம சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஃபாரமில் கேட்கலாம்.